உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் எளிய மருத்துவத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த ஆனியன் என்று சொல்லக்கூடிய வெங்காயம், நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். 50 கிராம் வெங்காயத்தை எடுத்து அதை சாராக்கி அதனோடு இனிப்பு சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக அது திகழ்கிறது. த போன் டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே முதியோர்களுடைய எலும்பு தேய்மானத்தை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனோடு கூட இனிப்பு சேர்க்காமல் வெங்காயத்தை மோர் சேர்த்து அன்றாடம் 50 கிராம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதிலே அல்லிசின், குவாசிட்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருப்பதனாலே உடல் வலியை போக்கக்கூடியதாக, இதய ஓட்டத்துக்கு நலம் செய்வதாக, சர்க்கரையை குறைப்பதாக விளங்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பிட்டர் கார்ட் என்று சொல்லக்கூடிய பாகற்காய், இந்த பாகற்காயை பழுத்ததாக எடுத்து அதை சாறு எடுத்து அதை உள்ளுக்கு நாம் அன்றாடம் 1 பாகற்காய் சாறு உள்ளுக்கு இனிப்பு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது பெண்களுக்கான சூதக வலி என்பது அங்கே விலகி போகும். மாதவிலக்கு காலத்திலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற வலியை போக்கக்கூடியதாக விளங்கும். 1 மண்டலம் அன்றாடம் சாப்பிடுவது என்பது அவர்களுக்கு நன்மை தருவதாக விளங்கும். இந்த பழுத்த பாகற்காயினுடைய சாறு எடுத்து அதனோடு சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து சேற்றுப்போன் அல்லது அரிப்பு இப்படிப்பட்ட இடங்களின் மேலே பூசுவதனாலேயும் அவர்களுக்கு நலம் கிடைக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, காஃபி அரேபிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அரேபியன் காஃபி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, காஃபி சீட்ஸ் என்று கூட ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது, காஃபி வித்துலோ என்று தெலுங்கு பாஷையிலேயும், மீச்சபலா என்று சமஸ்கிருத பாஷையிலேயும் இந்த காஃபி கொட்டைக்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது எத்தியோப்பிய நாட்டை தாயகமாக கொண்டு உலகம் முழுவதும் பரவிய ஒன்றாக இது தெரிகிறது. இந்த காஃபி கேஃபின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தியோஃபிலின் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும், டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் இந்த காஃபி நமக்கு பலன் தருகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஎன்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பை இது தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. 1 கப் காஃபியிலே 120 மில்லிகிராம் அளவுக்கு கேஃபின் இருப்பதனாலே இந்த கேஃபின் தலைவலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்றாட தேவை என்று சொல்லுகின்ற பொழுது உலக ஆய்விலே அதிகபட்சமாக 9 கிராம் அளவுதான் காஃபி சாப்பிட வேண்டும். அதற்கு மேலாக போகின்ற பொழுது தூக்கமின்மை போன்ற பல துன்பங்களுக்கு அது ஆளாகும் என்று தெரிகிறது. இந்த காஃபி சாப்பிடுபவர்களுக்கு ஆஸ்துமா என்கின்ற நோய் வருகின்ற அச்சம் குறைவு என்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த காஃபியை அடிக்கடி பருகுகின்ற நிலையிலே இந்த கொலான் ரெக்டம் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் மலக்குடலிலே இருக்கின்ற கேன்சர் வாராமல் தடுக்க பெறுகிறது என்று கூட நாம் சொல்லலாம். இந்த காஃபி ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு உற்சாக பானமாக விளங்குவது மட்டுமல்லாமல் தலைவலி, வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு காஃபி கொட்டை மற்றும் லவங்கப்பட்டையை பயன்படுத்தி தொடர் இருமல், மூச்சிறைப்பு, சுவாசப்பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான
கொழுப்பின் அளவு இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் காஃபி பொடி, திப்பிலி, லவங்கப்பட்டை, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். ஒரு 3 கிராம் அளவுக்கு காஃபி பொடி சேர்த்துக்கலாம். 500 மில்லிகிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி, 500 மில்லிகிராம் அளவுக்கு அரிசி திப்பிலி பொடி, 1/2 காஃபி பொடியோட லவங்கப்பட்டை பொடியும் அரிசி திப்பிலி பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம இதை பால் சேர்க்காம நம்ம டைரெக்டாக அப்படியே வடிகட்டிட்டு தேன் சேர்த்து எடுத்துக்கணும். பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்க மூச்சு இறைப்பு இருக்கும் பொழுது இந்த காஃபி டிகாக்ஷன் இப்படி எடுத்துக்கிட்டால் அந்த மூச்சு இறைப்பு கம்மியாகும், அவர்களுக்கு மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம் குறையும். அதே போல் தொடர் இருமல் இருக்கும் பொழுதும் இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் நம்ம 1 நாளைக்கு 8 கிராம்க்கு மேலே எடுக்காதபடி பார்த்துக்கணும். அதிக அளவு காஃபி குடிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு ஸ்டிமுலண்ட்டாக செயல்பட்டு தூக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதனால் நிறைய காஃபி குடிக்கிறவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது, தூக்கம் பிரச்சனை இருக்கும். காஃபியை எப்பவுமே அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அதோட கூட அதிக அளவு காஃபி எடுக்கும் பொழுது அல்சர் மற்றும் படபடப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காஃபியை அளவோடு பயன்படுத்தணும். இந்த காஃபியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஒரு பிராங்கோ டைலட்டராக செயல்பட்டு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும், அதே போல் ஒரு எக்ஸ்பெக்டரண்ட்டாக செயல்பட்டு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். தலைவலி இருக்கும் பொழுது இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தலைவலியை போக்கக்கூடிய ஒரு அனால்ஜெசிக்காகவும் ஒரு புத்துணர்வு தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். டைஃபாய்டு மற்றும் மலேரியா காய்ச்சல் இருக்கும் பொழுது காஃபி டிகாக்ஷனை நம்ம இந்த முறையில் எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அந்த காய்ச்சல்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கான ஒரு துணை மருந்தாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இதோட நம்ம இப்போ தேன் சேர்த்துக்கலாம். காஃபி கொட்டை, லவங்கப்பட்டை, திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த டிகாக்ஷன் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது சுவாசை பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை போகக்கூடிய மருந்தாகவும், மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான ட்ரைகிளிசரைடின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். அன்பான நேயர்களே, காஃபி என்பது நம்முடைய நவநாகரிக வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு பானமாக அமைந்து விட்டது. தலை வலிக்கிறது, ஒரு கப் காஃபி கொடுங்கள் என்று சொல்லுவது வழக்கமாகிவிட்டது. இந்த தலை வலிக்கின்ற பொழுது, சோர்வு ஏற்படுகின்ற பொழுது ஒரு கப் காஃபி பருகுகின்ற நிலையிலே உடனடியாக சோர்வை போக்கி தலை வலியை குணப்படுத்தக்கூடியதாக இந்த காஃபி விளங்குகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று நூலோர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காஃபி 8 முதல் 9 கிராம் அளவுக்கு மேலே போகின்ற பொழுது எதிர்மறையாக அது பணி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக அதிகப்படியான காஃபி பருகுவது திகழ்கிறது. 1 கப் 2 கப் காஃபி குடிக்கின்ற பொழுது தலைவலி போகிறது என்கின்ற நிலை மாறி, அதிகமான காஃபி குடிக்கின்ற பொழுது தலைவலி வரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த காஃபியிலே கேஃபின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் விளங்குகிறது. அது வலி நிவாரணியாகவும் புத்துணர்ச்சி தருவக்கூடிய ஒரு வேதிப்பொருளாகவும் திகழ்கிறது. தியோஃபிலின் என்கின்ற வேதிப்பொருளை அது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே ஒரு பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே, மியூக்கியோ புரூலன்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கொலிரோஜெனிக் என்கின்ற ஆசிட் இதிலே அதிகமாக இருப்பதனாலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக, மேலே தங்காத வண்ணம் பாதுகாக்கக்கூடியதாக இந்த காஃபி பானம் விளங்குகிறது. அதனோடு கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு குருதி சர்க்கரையிலிருந்து சிறிது விடுதலை தருகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. இந்த காஃபி என்று சொல்லுகின்ற நிலையிலே மேலே பூசுகின்ற பொழுது இது புண்களை ஆற்றக்கூடியதாக, தோல் நோயை துடைக்கக்கூடியதாக, ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த காஃபி பொடியோடு சிறிது உப்பு சேர்த்து பல் துலக்குகின்ற பொழுது பற்களை பற்றிய
பாக்டீரியாஸ் அத்துணையும் விலகி துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, காஃபி எப்படி மருந்தாகி உற்சாக பானமாகவும் திகழ்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.